முக்கியம். குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம். கட்டாயம் தாய்ப்பால் 6 மாதம் கொடுக்கணும். அது தவிர வேறு எந்த உணவும் கொடுக்க தேவையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து தாய்ப்பால் என்ன சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது நம் பெரும்பாலும் தெரியும். நம்ம சக்கரை போடாத பால் குடிச்சிங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் நாம் சக்கரை போட்டு பால் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது குழந்தைக்கு வந்து அது மைண்டில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் ரெக்கார்ட் ஆகிடும். அப்புறம் அது பிடிக்காது. ஸ்வீட்டை அவங்க குழந்தை வந்து பிஸ்கட்டை சாப்பிட்றான் இது சாப்பிட்றான் நீங்கள் ஸ்வீட்டை அந்த டுமிலேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கிறது குறைச்சிரும். அதுக்கப்புறம் அவன் சாப்பிடல சாப்பிட்லன்னு அதுக்கு என்ன வேறு ஆல்டர்னேட் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுவே நாம் அந்த குழந்தைக்கு செய்கிற துரோகமான ஆயிடும். அது ஸ்வீட்டே கொடுக்கக்கூடாது. முதல்ல குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் குடிக்கிற காலத்தில் ஸ்வீட்னஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தை சாப்பிடும் ஐஸ்கிரீம்னு வச்சு பாருங்கள், அது பார்த்த உடனே அது சாப்பிடணுன்ற டெம்டேஷன் வரும். ஆனால் எதுவுமே அதுக்கு கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்தில். தாய்ப்பால் சாப்பிட்ற காலத்தில் தாயை நாமளே கூட ஒரு சும்மா எடுத்து வந்து வந்து தடுவாங்க. அந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ தாய்ப்பால் அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் நாம் இணை உணவு, இணை உணவு என்னென்ன கொடுக்கலாம், நமக்கு பேலன்ஸ்டு டயட், புரதம், கார்போஹைட்ரேட், அடுத்தது என்னென்ன நீங்கள் நீங்களே சொல்லுங்கள். பேலன்ஸ் டயட் எல்லாமே ப்ளஸ் டூவரில் டென்த்லையும் படிச்சிருப்பீங்க சொல்லுங்கள். சமசாய சரிவீத உணவு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பேலன்ஸ்டு டயட் சொல்லுங்கம்மா சொல்லுங்க. முதல்ல ஏன்னா ஒன்று பேலன்ஸ் டயட் ஒரு 6 இருக்கு, அது ஒன்று சொல்லலாம் 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 சொல்லுங்கள். நம்ம சாப்பிட்றது இல்லை ஒன்று கார்போஹைட்ரேட் அரிசி இல்லையா, ரெண்டாவது புரதம், மூணாவது வைட்டமின் சொல், நாலாவது தாது உப்புக்கள், அடுத்தது அஞ்சாவது கொழுப்பு, ஆறாவது நீர். இதுதான் ஆ ப்ரோட்டீன் அதுதான் வெரி குட் வெரி குட். நயத்தட்டுமா முதல்ல நீங்கள் யாரும் சொல்லலாம். அதனால் வந்து அந்த பேலன்ஸ்டு டயட்டில் அது எல்லாமே சரிவிகித உணவு, எல்லாம் ஒரே சீரான சதவீதத்தில் இருக்கும். எதுவுமே கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்தால் அது சரிவிகித உணவு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அந்த சரிவிகித உணவில் நீங்கள் அது குழந்தைக்கு என்ன தேவையோ மூளை வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த வீட்டில் நாம் சூப் பண்ணி கொடுக்கலாம், 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா காய்கறியும் குக்கரில் போட்டு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் போட்டு ஸ்மாஷ் பண்ணி குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். சூப்புன்னு சொல்லி நாம் பண்ணுவோம் இல்லைங்களா, எல்லா காய்கறியும் அந்த வயசில் கொடுக்க முடியாது. அதை நீங்கள் போட்டு ஸ்மாஷ் பண்ணி இது ஸ்பூனில் அது கொடுக்கலாம். இல்லை என்ன தேவையோ அதை டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டாக பார்த்து 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவாக கொடுக்கலாம். எப்போ எவ்வளோ நாள் தாய்ப்பால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாள் தொடர்ச்சியாக தாய்ப்பால் கொடுக்கலாம். ஆனால் அதனுடைய வளர்ச்சிக்கு கூடுதல் வளர்ச்சிக்காக இணை உணவு தான் கொடுக்குறோம், இணை உணவு தான் கொடுக்குறோம். ஆனால் அது உணவு கிடையாது, முதல்ல அது தெரிஞ்சுங்க. ஆனால் தாய்ப்பால் தான் உணவு, 2 வருஷம் வரல தாய்ப்பால் தான் உணவு. மிச்சம் நாம் கொடுக்குறது எல்லாமே இணை அடிஷ்னல் ஃபுட்டு தான். அதனால் அதில் முக்கியமாக நாம் அந்த கேர் எடுத்துக்கணும். இணை உணவு கொடுக்குறதுல தாய்ப்பால் தான் அதில் பிரியாரிட்டி அதிகம். இப்போ இந்த 1000 நாட்களில் இந்த குறிப்பிட்ட அந்த 1000 நாட்களில் மட்டும்தான் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் 80% வருது. இப்போ இந்த டைமில் ஏதாவது குறைபாடு இருந்து நோய் காரணமாகவோ அடுத்தது வேறெந்த காரணங்கள் சத்து குறைபாடுனாலோ இல்லை வறுமையின் காரணமாகவோ இது குறைபாடு இருந்ததுன்னா நம்ம அதனுடைய வளர்ச்சி 2 வயசுல கூடிய சத்து இல்லை வளர்ச்சி இல்லைன்னா இதனுடைய பாதிப்பு அந்த குழந்தை இது இறக்குற வரையில வாழ்ந்து இறக்குற வரையில இருக்கு. அதில் தான் நமக்கு வர்றது இந்த ஸ்டண்டிங் வேஸ்டிங் அனிமியா டயரியா எல்லாமே இது இதில் ஏற்படுற அந்த முதல் 2 வருஷத்தில் ஏற்படுற குறைபாடு தான் பின்னாடி நாம் சமுதாயத்தை வந்து சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். இப்போ நாம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் வருங்கால சமுதாயத்தை நாம் ஈஸியாக ஓமிட் பண்ண அந்த ப்ராப்ளத்தை ஓமிட் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த ஏஎன்சி பிஎன்சி அடலசன் கேர்ள்ஸு அந்த குழந்தைங்க அந்த 2 வயசு வரை இருக்கிற குழந்தைங்கள அவங்களை மட்டும் நாம் டார்கெட் பண்ணால் நிச்சயமாக இன்னொரு 5-6 வருஷத்தில் நல்ல ஒரு வளமான சமுதாயத்தை நாம் ஏற்படுத்தலாம். ரெண்டாவது இந்த டயரியா,
இந்த டயரியாங்கிறது வந்து நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. டயரியா எதனால வருது? டயரியா எதனால வருதுமா? வயிற்றுப்போக்கு வந்து அதாவது எல்லாருமே வயிற்றுப்போக்கு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபைப்ரஸ் ஃபுட் அதிகமா சாப்பிடுறதுனால கூட வயிற்றுப்போக்கு, நம்ம உடல் செரிக்கிறதுக்கு தேவையான அளவை விட கூடுதலான ஃபைபர் கண்டென்ட் அதை எடுத்துக்கிட்டா வரும். இது இயல்பா வர்றது ஒண்ணு. குழந்தைக்கு கொடுப்பாங்க, குழந்தைக்கு டயரியா வந்து தாய்ப்பால் தவிர்த்து வேற ஏதாவது குடுத்தீங்கன்னா டயரியா வர்றதுக்கான வாய்ப்பு. நூடல்ஸ் பர்கர் பீட்சா எல்லாம் சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வரும். கண்டிப்பா, வெரி குட், கை தட்டுங்கம்மா. உப்பு கரைசல் சொல்லுங்க. ஒரு டம்ளர்ல தண்ணியை கலந்து அது கொடுத்தா தான் ORS லிக்விட் நமக்கு. அது ஏன்னா நம்ம டயரியா போகும்போது உடம்புல இருக்கிற தாது உப்புகள் எல்லாம் தண்ணியா போயிடும், தண்ணியும் தாது உப்புகளும் வெளியே போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு அந்த நம்ம உடம்புல இருக்கிற தாது உப்புகள் தான் நம்ம தசையை வந்து வலுவோட வச்சிருக்கிறது. தாது உப்புகள் வெளியே போயிடுச்சுன்னா நீங்க டயரியானா உடம்பெல்லாம் அப்படியே முள்ளு குத்துற மாதிரி வலிக்கும். அப்ப நாலு கூட யூஸ் போஷன் ஆச்சுனாக்கா முள்ளு குத்துற மாதிரி வலிக்கும். இப்ப அதை அவாய்ட் பண்றதுக்காக நாம இந்த அதாவது எலக்ட்ரோலைட்ஸ நாம எடுத்துக்கணும். அதுக்கு நிறைய நம்ம எல்லா டிஹெச்லயும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எலக்ட்ரோலைட்ஸ் வந்து எல்லாமே டிஹெச்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதனால வந்து இந்த டயரியா குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பாட்டில்ல பால் கொடுப்போம், அதை ஸ்டெரிலைஸ் பண்ண மாட்டோம். பாட்டில் ஒவ்வொரு முறையும் ஒரு முறை காலையில இப்ப என்ன பண்ணுவாங்க, நானும் இந்த பாட்டில போட்டு கொதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டாங்கன்னா அடுத்த மறுநாள் காலையில தான் கொண்டு கொதிக்க வைப்பாங்க. அது வரலாம் காலைல ஊத்துற பாரு சாயங்காலம் வரலாம் அந்த பாட்டில தான் இருக்கும். அப்ப ஏன் டயரியா வர்ற? இதை இதை இந்த இதை எதாவது செய்யக்கூடாதுங்கிறத நாம சொல்றது தான் நம்மளோட வேலை. இது செய்யலாம் என்ன டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் இது ரெண்டுத்தை மட்டும் நாம சொன்னாவே போதும் அவேர்னஸ் கொடுக்கறது. இதுதான் நம்மளோட மெயின் நோக்கம். ஒன்று டயரியா, அடுத்தது மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்துட்டோம். நம்ம இப்போ எல்லாமே பொதுவாகவே எல்லா விஷயங்களும் டயரியா பார்த்தாச்சு. அனிமியா, அனிமியாங்கிறது வந்து இரும்பு சத்து குறைபாடு. அனிமியா எதனால வருதுமா? 50% நம்ம அனிமியா அனிமிக்கா தான் இருக்கிறோம். எதனால வருது சொல்லுங்க, தப்பு இல்ல சொல்லுங்க. நீ உங்ககிட்ட நானே சொன்னா தூக்கம் வரும். நீங்க சொன்னீங்கன்னா அது விவரம் தெளிவாக்கு. இரும்பு சத்து குறைபாடு நல்ல வருது இல்லையா? இரும்பு சத்து எது எங்க இருக்கு நம்ம உடம்புல? ஹீமோகுளோபின்ல இருக்கு. ஹீமோகுளோபினோட வேலை என்ன? ரத்த சிவப்பு அணுக்களுக்கு பேர் தான் ஹீமோகுளோபின். அதனோட வேலை நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி எடுத்துட்டு போய் கொடுத்து தேவையான ஆக்சிஜன் எடுத்துட்டு கொடுத்துட்டு அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போய் உங்களை மாற்றி கொடுக்கறதுதான் ஹீமோகுளோபினோட வேலை. அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு உள்ள ஆளுக்கு ஆட்களோட வேலை ஆட்களோட எண்ணிக்கை குறைவாக போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? போதுமான அப்படிங்கறதுனால ரத்தத்துல ரெண்டு முக்கிய அணுக்கள் இருக்கு, ரத்த சிவப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள். ரத்த தட்டுகள் இன்னொரு பார்த்து இருக்குது, அது இல்லை. இப்ப நம்ம ரத்த வெள்ளை அணுக்களுடைய முக்கிய வேலை என்னமா? நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்பட்டுதான் நம்ம வேலை. ரத்த வெள்ளை அணுக்களுடைய வேலை வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி
இப்ப அது வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது என்ன, நிறைய பேர் அதை பத்தி கவலையே பண்ண மாட்டாங்க, டபிள்யூபிசியோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. எறும்பு கடிக்குதுன்னு வச்சுங்க, தடுப்பூசி போடுறாங்க, நீங்க எல்லாம் முக்கியமா சொல்ல வேண்டியது, தடுப்பூசி போடுறாங்க, தடுப்பூசி போட்டாங்க ஜுரம் வந்துச்சு, தடுப்பூசி போட்டா வீங்கி போச்சு அப்படின்னா என்ன? இப்ப தடுப்பூசிங்கிறது என்ன, முதல்ல ஒரு வேக்சின் போடுறாங்க, ஒரு வேக்சின் போடுறாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு தட்டம்மைக்கு அப்படின்னு சொன்னா அந்த தட்டம்மையினுடைய அதனுடைய சீரத்தை தான் அதை கொடுக்குறாங்க நமக்கு. அதாவது நம்ம உடம்புல ஒரு பாரின் பாடி உள்ள போச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த வெள்ளையணுக்கள் அதை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். அவங்கதான் போர் வீரர்கள், நம்ம உடம்புல இருக்கிற ரத்த வெள்ளையணுக்கள் தான் போர் வீரர்கள், அது எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். அதனுடைய போராட ஆரம்பிக்குதுன்னா தான் நம்ம வீக்கம் உடம்புல. ஒரு எறும்பு கடிச்சிச்சுன்னா அந்த எறும்புடைய விஷயம் உள்ள போகும்போது நமக்கு அது உள்ள சண்டை போட்டுச்சு வீங்கிச்சுன்னா என்ன அர்த்தம், நாம நல்லா அர்த்தம். எறும்பு கடிச்சு வீங்கல அப்படின்னா நம்ம உடம்புல வந்து போதிய ரத்த அணுக்கள் சரியா இல்ல, நம்மளுக்கு இல்ல சரியா இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப வீங்கிச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம இருக்கிற ரத்த வெள்ளை அணுக்கள் அந்த எறும்புடைய விஷயத்த வந்து சண்டை போட்டு நீக்குது, அது அடுத்து கொஞ்ச நேரம் போது சரியாயிடுச்சுனாக்கா அது எல்லாம் செத்து போச்சுன்னு அர்த்தம். இல்ல இது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்ல காய்ச்சல் வருது அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியா இருக்கு அப்படின்னு நாம ரைஸ் பண்ணணும். இப்ப குழந்தைக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சளி பிடிக்கிறது எதனால வருதுமா, எதுக்கு சளி பிடிக்குது சொல்லுங்க, எதனால சளி பிடிக்குது, சொல்லுங்க எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா. இப்ப இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வருது நமக்கு, மோல்டோ இல்ல காப்போ இல்ல ஏதோ இதெல்லாம் வந்து வைரல் நோய் எதுக்கு எதனால வருதுன்னா நம்ம உடம்புல வைரஸ் உள்ள போகுது. எப்படி போகும் வைரஸ் வந்து எதனால, நம்ம உட்கொள்ற தண்ணி மூலமாகவோ உணவு மூலமாகவோ உணவுப் பொருள் மூலமாகவோ நம்ம உடம்புல உள்ள போகுது. உள்ள போன உடனே அசிஷியல் நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடி அது கூட சண்டை போடுது. இப்ப சண்டை போட்டு அது நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடி ஜெயிச்சிச்சுன்னா நமக்கு சளி பிடிக்காது. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போறீங்க, ட்ரெயின்ல எங்கேயே போறீங்க, பத்து பேர் போறீங்க, பத்து பேரும் அங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல சளி பிடிப்பீங்க, பத்து பேருக்கும் சளி பிடிக்காது, யாரும் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் சளி பிடிக்கும், எட்டு பேருக்கு நார்மலா இருப்பாங்க. அப்ப அந்த எட்டு பேருக்கும் அந்த அவங்க உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குது, அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் இம்யூன் சிஸ்டம் போதுமான அளவுக்கு இல்ல. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது, அதை ஜெயிக்கிறது வைரஸ், உடம்புல ஆன்டிபாடிஸ் தோத்து போகுது. அதனால அவங்களுக்கு அதனுடைய சைடு எஃபெக்ட் தான் நமக்கு அந்த கோல்டு காப்பு மற்ற விஷயங்கள்லாம் வரும். இப்ப அதுல வந்து நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகா இருந்தோம், நம்ம குழந்தைங்களை பார்க்கணும் முதல்ல, நம்ம பெரியவங்களை விட்டுருவோம், அடுத்து குழந்தைக்கு போவோம். கோல்டு வந்த பிறகு குழந்தைகளுக்கு அந்த ரெண்டு வருஷங்கள் நாம சொல்றோம் இல்லையா, அத நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ற காலமும் அந்த காலம் தான். கோல்டுன்னு வந்துருச்சுன்னா உடனே என்ன நம்மளால பொறுக்க முடியாது, குழந்தைக்கு சளி பிடிச்சது ஜுரம் வந்ததுன்னா பொறுக்க முடியாது, உடனே டாக்டர் கிட்ட போன உடனே அவர் உடனே ஒரு ஆன்டிபயாட்டிக் சேர்த்து விட்டுருவாரு. உடனே என்ன பண்ணுவீங்க, நம்ம உடம்புல இயற்கையா வளர வேண்டிய ஆன்டிபயாட்டிக்ஸ நாம ஆர்டிபிஷியலா கொடுத்து அதை சப்ரஸ் பண்ணிடுறோம். அப்ப அந்த குழந்தையினுடைய இயல்பா அதனுடைய நம்ம எப்போ கோல்டு வருது உடனே ஜுரம் வருதுன்னா நம்ம ஆன்டிபயாட்டிக் கொடுக்க கொடுக்க இயல்பா அந்த குழந்தையினுடைய இம்யூன் சக்தி கான்ஸ்டன்டா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது காலம் பூரா அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கேர் கொடுக்க வேண்டியதாவே. இப்ப அதே நம்ம அங்க அங்க தெருவில் இருக்கிற குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம், கிராமத்துலயோ இல்ல எங்கேயோ இந்த நாடோடிகள் குழந்தைங்க இவங்கெல்லாம் இருக்கும் விளையாடி, எந்த நோய் வந்தாலும் அது சளி வந்தாலும் தெரியாது ஜுரம் வந்தாலும் தெரியாது, அது பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எந்த கேரோ யாரும் கொடுக்கறது இல்ல. ஆனா அதுங்களுக்கு எல்லாம் இம்யூன் பவர் ரொம்ப அதிகம். நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியுமா, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, நம்மளோட அறியாமை தான், அறியாமை தான். இந்த அறியாமையை தான் நாம என்ன பண்ணணும், மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லணும். இப்ப டயரியா பார்த்துட்டோம், அனிமியா பார்த்துட்டோம், தௌசண்ட் டேஸை பார்த்துட்டோம், நியூட்ரிஷனல் அவேர்னஸை பார்த்துட்டோம். இப்போ இந்த இந்த எல்லா முறைப்பாடுகள் இன்னொன்று சுகாதாரம், சுகாதாரங்கிறது நம்ம ஆஸ்யூஷுவல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த இந்த
இந்த ஸ்வச் பாரத்ல நிறைய நீங்க பண்ணிருப்பீங்க, அதுதான் இப்போ நாம இங்க பண்ண வேண்டியது. அதனால சுகாதாரம் இந்த அஞ்சு தீம் கான்செப்ட்ல நாம அந்த மக்களுக்கு எடுத்து போய் சொல்லணும். இந்த மாசம் ஃபுல்லா அந்த அஞ்சு தீம்ல வச்சு பண்ணணும். இப்போ உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னாக்கா, நீங்க எந்த வகையில உங்களால மக்களுக்கு எந்த வகையில போய் ரீச் பண்ண முடியுமோ, நீங்க யாரா ரொம்ப ரீச் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா யாராரு உங்களால ரீச் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அங்க என்ன பண்ணலாம்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஜென்ரல் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல நீங்க நேரம் ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம், இல்ல வேற ஏதாவது கிராம மக்களுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னா அங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத. இப்போ நீங்க பண்றது ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்